அரசு திட்டங்கள் அனைத்திலும் திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்கள், நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகம், ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். அனைவரின் முயற்சி அனைவரின் கூட்டு என்ற காணொலி மூலமான கருத்தரங்கில் நேற்று உரையாற்றிய அமைச்சர், நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் புதிய கல்விக் கொள்கை திறன் மேம்பாட்டின் மீது முக்கிய கவனம் செலுத்துகிறது என்றார். பல்வேறு தொழில்கள், ஜவுளி, ஆட்டோமொபைல் பூங்காக்களுக்கு அதிக நிதியை அரசு வழங்குவதால் அத்தகைய பூங்காக்கள் திறன் மேம்பாட்டு அமைப்பை உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கல்வியை தவிர இரட்டை பட்டயப்படிப்பு திட்டங்கள், வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் கூட்டு, மாணவர் பரிமாற்ற திட்டம், கலைகளுக்கு ஊக்குவிப்பு ஆகியவற்றிற்கு புதிய கல்விக் கொள்கை முக்கியத்துவம் அளிக்கிறது என்று கூறினார். புதிய கல்விக் கொள்கைக்காக விரிவான ஆலோசனைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆலோசனைகள் பெறப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அனைவரின் முயற்சியின் விளைவாக உருவாக்கப்பட்ட புதிய கல்விக் கொள்கையை எவரும் விமர்சிக்கவில்லை என்று அமைச்சர் கூறினார். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் இணக்கத்தை ஏற்படுத்தி உயர்கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கு அரசு பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒத்துழைப்பின் முக்கிய துறையாக கல்வியை சேர்க்க அரசு முயற்சி மேற்கொண்டிருப்பதாக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தாா்.